पाद तिरपिन वासल नूटी अंपत् ना वन उ वावे इन नपते परसुदाम ना पुरपड़ी तुरंत कर्त नोक ना पार्पम आड़ प्रसन्न नम नम्बर नरपड़ आणल पार्तको पिनेकाशे पार्तक वो जप अभिषेक நிறைவேளிலே கர்த்தர் ஊற்றும்படியாக எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா. மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிற ராஜா நன்றியோடு கூட இந்த மாலை வேளையிலே நாங்களுமே வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அப்பா நீங்க இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. இவட பிரசன்னமங்களை ஆளுக செய்வதாக, இவட பிரசன்னமங்களை ஆட்கொள்வதாக தகப்பனே. ஹல்லேலூயா. மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அளவில்லாம நேசிக்கிற அருமையான தகப்பனே, தர்மியான ராஜா, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த 159 நாளில் உம்மை நம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேசத்துக்காக திறப்பில் நின்று மன்றாடும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆள்விலே ஏறு பெற்று இந்த சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே எடுக்க போகிற ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துவக்கம் முதல் முடி வரையிலும் நீரே நடத்தி தரும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் आशीर्वदीपीराग சந்தோஷமா இருக்கீங்க நான் நம்புறேன். இந்த வேளையில எல்லாரும் சந்தோஷமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி மகிமை மாட்சியமை நிறைந்தவர் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சியமை நிறைந்தவர்.
நம் தேவன் ஒருவரே பரிசுத்தர் ஆமென் அவர் ஒருவரே சேனைகளின் கர்த்தர் ஆமென் அவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் ஆமென் ஹalleluya இன்று நீங்க எந்த சூழ்நிலை வேணால இந்த ஜெபத்துக்கு நீங்க வந்திருக்கலாம் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணால உங்களுக்கு இருக்கலாம் எந்தவிதமான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க கடந்து வந்திருந்தாலும் கர்த்தரை நீங்க நன்றி பலியோடு கர்த்தரை நீங்க ஆராதிக்கும்போது நன்றி உள்ள இதயத்தோடு நீங்க கர்த்தரை ஆராதிக்கும்போது எல்லா நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸும் உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் கர்த்தர் இன்று உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார் ஆமென் எல்லாரும் நன்றி பலியோடு இயேசுபாக்கு வந்து நன்றி செலுத்தி நம்ம இந்த வேளையில நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாம போகிறோம்
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா நாங்கள் நிற்பதுமுடைய கிருப தகப்பனே, நாங்கள் நிற்பதுமுடைய கிருப ராஜா. இன்று நம்ம ஜீவனோடு இருப்போமானால் அது நம் தேவனுடைய சுத்த கிருப. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம் இன்று நினை நிற்பது நம் தேவனுடைய கிருப. நம் தேவனுக்கு நாம் என்ன செலுத்தி இருக்கிறோம், அவருக்கு நம்ம என்ன கொடுத்திருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில நாம் என்ன அவருக்கு செய்திருக்கிறோம், நாம் இன்று ஜீவனோடு இருக்கோம்னா அது நம்மளுடைய பரிசுத்தமோ நம்ம என்னமோ தேவனுக்காக செஞ்சோமோ அப்படி அது எதுவுமே கிடையாது. இன்று நம்ம ஜீவனோடு இங்கே நிற்கிறோம்னா அது அவருடைய சுத்த கிருபை ஒன்று மாத்திரமே தான். இந்த வேலையில் நம்ம இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்றதை தவிர நம்ம வேற எதுவுமே அவருக்கு நம்ம செலுத்த முடியாது. நம்மளுடைய பணமோ நம்மளுடைய பதவியோ எதுவுமே அவர் முன்னாடி nothing before him. It's only his pure grace we are standing here. அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. Lord we praise you Father, Lord we lift your name on high, O Father. Lord, we magnify your name, O Jesus. Lord, you alone are worthy to be praised, O Father God. Lord, we praise you, Lord. We lift your name on high, O Master. Appa nir oruvare thudiki paathirar, nir oruvare ganathirku paathirar andavare. Lord, we are nothing before you, O Master God. Lord, we are nothing, O Jesus. We praise you, Lord. We praise you, Father. Appa umakku nandri andavare. அப்பா நன்றிகளை சொல்வதை தவிரப்பா. லார்ட் அப்போ எங்களிடத்துல வேற ஒன்றும் இல்லை தகப்பன. அப்பா உம்மிடத்துல செலுத்துவதற்கு இஷ்டப்பா. நன்றி பலிகளை தவிர எங்களிடத்துல வேற ஒன்றும் இல்லை தகப்பன. இந்த வேலையில முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் நன்றி பலிகளை நாம் செலுத்த போகிறோம். We are just gonna thank him for what he has done in our lives. We are just gonna thank him, nothing else, just thank him. அவருக்கு நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்க போகிறோம். We are just gonna thank him. Oh Lord, உமக்கு நன்றி. Thank you Lord, thank you Father God, thank you Holy Spirit. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ
ரட்சிப்பை உயர்த்திடுவே இயேசு. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பே.
நம்முடைய பாரத தேசத்திலே ஒளியாகி இயேசு வருவார் என்றால்
ஹல்லேலூயா நமக்கு வருஷத்துல ஒரு நாள் அல்ல 365 நாளும் ஓலியின் பண்டிகையை கொண்டாடி கொண்டே இருப்போம் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அப்படின்றால் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய பாரத தேசம் இனி வருடத்தில் ஒரு நாள் இந்த ஒளியின் பண்டிகையை கொண்டாடி ஒரு நாள் மாத்திரம் வெளிச்சத்தை ஒளியை தங்கள் வாழ்க்கையில மகிழ்கிற எழுத்தின்படியான வெளிச்சத்தை தங்கள் வாழ்க்கையில மகிழ்கிற ஒரு தேசமாய் அல்ல 365 நாளும் நம்முடைய பாரத தேசத்தின் மக்கள் நித்திய ஒளியாகிய அந்த வெளிச்சத்தை அவர்கள் காண வேண்டும் ஆமென் நித்திய ஒளியாகிய இயேசு அவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நம்ம பாரத தேசத்திலும் அவர் வெளிச்சமாய் வர வேண்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உலகத்திலே இருளில் இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு பேர் எத்தனை கோடி மக்கள் பாவம் என்கிற இருளில் இருக்கிறார்கள் வியாதி என்கிற இருளில் இருக்கிறார்கள் வேதனை என்கிற இருளில் இருக்கிறார்கள் கண்ணீர் என்கிற இருளில் இருக்கிறார்கள் சாபம் என்கிற இருளில் இருக்கிறார்கள் எத்தனை விதமான இருள் வெளியே பார்ப்பதற்கு தாங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களை போல காணப்பட்டாலும் வெளியே அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் யோசித்து பாருங்க ஒருவேளை இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரை எழுத்தின்படி ஒளிய ஒரு நாள் ஒளியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய பாரத தேசத்தில் ஆண்டவரே ஒரு நாள் வெளிச்சம் அல்ல எங்கள் தேசம் என்றென்றைக்கும் ஒளிமயமாய் இயேசுவாகிய ஒளி மய ஒளியாய் ஆண்டவர் தேசம் முழுவதும் பிரகாசிக்க வேண்டும் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அதிக அவசியம் அல்லவா எல்லார் கண்களை மூட போகிறோம் எல்லாரும் இருக்கிறவனுமாய் நம்முடைய கண்களை மூடி முதலாவது நம்முடைய தேசத்தில் அன்றைக்கு பகல் அன்றைக்கு சீஷர்கள் மெய்ப்பர்கள் அன்றைக்கு குளிர்ந்து குளிரிலே அவர்கள் ஆடுகளை வைத்து கொண்டிருந்த பொழுது இதோ பிரகாச வானத்தில் இருந்து பிரகாசமான ஒரு ஒளி அவர்களுமே பிரகாசித்ததே ஹல்லேல் வேதம் சொல்லுகிறது இருளில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் வெளிச்சத்தை கண்டார்களே ஐயா 2000 ஆண்டுகள் முன்பதாய் இயேசு இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்டார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது இன்னும் நம்முடைய ஜனங்கள் அதிகமான ஒரு இருளில் தான் காணப்படுகிறார்கள் இன்னும் இருளிலே இருந்தவர்கள் விடுதலை பெறவில்லை ஆனால் கிருபையாய் கர்த்தர் நம்மை ரட்சித்தார் அந்த நித்திய ஒளியை நம்மை பிரகாசிப்பிக்க செய்தாரே இந்த ராத்திரி வேளிலே நம்ம எல்லாரும் ஒரு மண்டப்படி ஜெபிக்க போகிறோம் நம்முடைய தேசத்தை மூடியிருக்கிற இருள் மாற வேண்டும் எல்லாம் ஜெபிங்க எல்லாம் கூட சேர்ந்து எங்கள் தேசத்தை மூடியிருக்கிற பாவத்தின் இருள்கள் ஆண்டவரே தேசத்திட்ட அகல எல்லாம் ஜெபிங்க பாவம் என்கிற இருள் நம்முடைய தேசத்திட்ட மாற வேண்டும் ஆண்டவர் சொல்லுங்க என் அன்பு தெய்வமே சகோதரியே சகோதரா சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பாவம் என்கிற இருள் எங்கள் தேசத்திட்ட மாறட்டும் ஆண்டவரே ஆண்டவரே அசுத்தம் என்கிற இருள் எங்கள் தேசத்திட்ட மாறட்டும் ஆண்டவரே ஆண்டவரே அந்தகார தாகோன் என்று தாகோன் மற்றும் பாகாலின் ஆவிகளினால் உண்டாக்கப்பட்ட இருள் எங்கள் தேசத்திட்டு மாறட்டும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே இருளில் அகப்பட்டு இருக்கிறார்களே அப்பா சாபத்தின் இருளிலே ஜனங்கள் அகப்பட்டு இருக்கிறார்களே வியாதி என்கிற இருளிலே ஜனங்கள் அகப்பட்டு இருக்கிறார்களே பாவம் என்கிற இருளிலே எங்கள் ஜனங்கள் அடிமை ஆண்டவரே அடிமைப்பட்டிருக்கிறார்களே ஆண்டவரே அடிமைதனத்தின் இருளுக்குள்ளே எங்கள் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்துக்கு வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவன் அல்ல நீரல்ல எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே நித்தியம் நித்தியமாய் எங்களுடைய இருதயங்களை பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆகிய நானே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசுவாகிய ஒளி எங்கள் பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய உள்ளத்திலும் அந்த வெளிச்சம் உதிப்பீராக ஆண்டவரே
பாடல் நம்ம தேசத்திலே ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஒழுகட்டும். வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை கட்டின வீடு நீலம் பொருள் கண்ணிடுவோற்றா உறவினர் கட்டின வீடு நீலம் பொருள் சொல்லுங்க பார்ப்போம். கண்ணிடுவோற்றா உறவினர் கூடுவிட்டு ஆவிப்பொன்னா கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணா இதுவே வல்ல ஆண்டவர் நல்ல உற்சாகத்தோடு சொல்லுங்க வருவாய் தருண இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை அழகு மாயை நீலை தேடாதே அதை நம்பாதே மாயக்கேடுமே சொல்லுங்க பார்ப்போ அழகு மாயை நீலை தீடாதே அதை நம்பாதே மாயக்கேடுமே மாறனவோ நான் சந்திக்குமே மாறாவதேவ ஆன் எல்லாரும் சொல்லுங்க வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை எவ்வளவு உண்மையான வார்த்தை. வாழ்நாள் எல்லாம் வீணாலாக வருத்தத்தோடு ஜனங்கள் கழித்து கொண்டிருக்கிறாங்க. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினர்கள் ஒருவரும் நம்மை விட்டு எல்லாரும் நம்மை விட்டு விலகி போவார்கள். இவைகள் ஒன்று நம்ம கூட வருவதில்லை. இந்த உலகத்தின் அழகுகள் மாயை எதுவுமே நிலைத்திட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்கிறவர் ஒருவர் மாத்திரம் இயேசு ஒருவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களே. அந்த இயேசு நமக்கு வேண்டும். அந்த இயேசு நம்முடைய தேசத்திற்கு வேண்டும். அந்த இயேசு நம்முடைய தேசத்தில் இருக்கிற 138 கோடி ஜனங்களுக்கும் அந்த இயேசு வேண்டும். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஜனங்களுக்கு நீர் வேண்டும். ஆண்டவரே எங்களது பாரத தேசத்தை ஜனங்களுக்கு ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எங்கள் பாரத தேசத்தில் இருக்க ஜனங்களுக்கு நீர் வேண்டும் அப்பா. 1000 2000 இல்லையா, 1,00,000 2,00,000 இல்லப்பா, 1 கோடி 2 கோடி இல்லப்பா, 138 கோடி ஜனம் எங்கள் பாரத தேசத்துல இருக்கிறார்கள் அப்பா. இந்த ஜனங்களுக்காக தானப்பா ரத்தத்தை சிந்தனீங்க. இந்த ஜனங்களுக்காக அல்லவா என் தேவன் ஜீவனை கொடுத்தீங்க. எங்கள் தேசத்து ஜனங்கள் இன்னும் உண்மை அறியாமல் இருக்கிறார்களே. எங்கள் தேசத்து ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே. எல்லாரும் ஜெபிங்கம்மா. ஒவ்வொரு இந்துக்களும் ரட்சிக்கப்படும்படி ஜெபிங்க. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ரட்சிக்கப்படும்படி ஜெபிங்க. இன்றைக்கு தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒவ்வொரு குடும்பத்தினர்களையும் என் ஆண்டவர் கத்தருடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிகளே. கத்தருடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிகளே. ரீபாலியா ஒவ்வொரு மார்படிகளே ஜெயினர்களும் இயேசுவை அறியட்டுமே. ஒவ்வொரு நாஸ்திகர்களும் இயேசுவை அறியட்டுமே. நம்முடைய தேசத்திலுக்கு ஒவ்வொரு ஜனங்களும் அறியட்டுமே. கத்திர ஏதாவது ஒரு மகாந்தரத்தை உண்டு பண்ணணும். இன்னைக்கு ராத்திரி வேலையில ஏதாவது ஒரு மகாந்தரத்தை உண்டு பண்ணி இந்த ஜனங்கள் கத்தர் பட்சமாய் திரும்புவதற்கு தேவன் ஒரு மகாந்தரத்தை உண்டு பண்ணணுமே. என் அன்பு சகோதரா சகோதரியே, நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தா, நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தால் கத்தர் இறங்குவாரே. என் தேவன் இரக்கத்தை காட்டுவாரே. தேவன்
இரக்கத்தை காட்டுவாரே. நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிப்பீர்கள் என்றால் நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் இரக்கத்தை காட்டுவாரே. நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் இரக்கத்தை காட்டுவார்களே. ஒரு காலத்துல நீங்கள் அப்படித்தானே இருந்தீங்க, இப்படித்தானே ஒரு காலத்துல நீங்கள் தீபாவளி கொண்டாடி கொண்டு இருந்தீங்க. உங்களை கர்த்தர் ரட்சித்தாரே, உங்கள் குடும்பத்தை ரட்சித்தாரே. பொய்யான ஒளி அல்ல, மெய்யான ஒளியாக இயேசுவை அறிந்து கொள்ளும்படிக்கு. மாயையான வெளிச்சத்தை அல்ல, ஓ மறைந்து போகிற வெளிச்சத்தை அல்ல, மறையாத நித்திய வெளிச்சத்தை நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்தாரே. இன்றைக்கு அறியாமினால் ஜனங்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்கள் தேசத்திற்கு என் ஆண்டவர் நீ இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். ஆண்டவரே, வாழ்நாள் எல்லாம் வீணாலா எங்கள் ஜனங்கள் கழித்தது போதும். ஆண்டவரே, ஆண்டவரே இமைக்குரிய சந்தோஷத்தை அனுபவித்தது போதும். அவருடைய ஆவிக்குரிய கண்களை கத்த திறந்தர்லி. உண்மையான மெய் தேவனாகிய இயேசுவை ஒவ்வொருவர் அறிந்து கொள்வதற்கு என் தேவன் அவர்களுக்கு பிரகாசம் அல்ல மனக்கண்களை கத்த தந்தர்வியராக கத்தர் செய்ய போகிறேன், அப்படியாய் செய்ய போகிறேன். எங்கள் தேசத்துக்கு நேராய் உம்முடைய கரத்தை கத்தர் நீட்டி இருக்கிறேன். எங்கள் தேசத்து ஜனங்களை கத்தர் ரட்சிக்க போகிறேன். உம்முடைய கரம் அவர்களுக்கு நேராய் நீட்டப்பட போகிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓரா மனசியாந்தனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தானியல் போல ஜெபித்திடு, தாசர் பலர் மறைந்தான். தானியல் போல ஜெபித்திடு, தாசர் பலர் மறைந்தான். தீரப்பின் வாசல் நிற்கும் சீல தூங்கி கலைத்தே போன. தீரப்பின் வாசல் நிற்கும் சீல தூங்கி கலைத்தே போன. பாவம் பெருகுதே அழியும் மனுகுல, அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுகுல, அதையும் ரட்சிப்பீரே. வேறு கையாய் பெற லோகத்து வந்தேன் இயேசுநாதம், வேறு கையாய் பார லோகத்து வந்தேன் இயேசுநாதம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே பொழிந்தரு, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தரு. பாவம் பெருகுதே பாரம்பரன் இயேசுவே, அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுகுல, அதையும் ரட்சிப்பீரே. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போற அடுத்த ஒரு காரியம், இந்த நாட்களிலே விசேஷமாய் நாம் பாடினவனமாய் தானியலை போல ஜெபிக்கிற அநேக தாசர்கள் மறைந்து விட்டாங்க. இன்றைக்கு தங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள், தங்களை
குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள், தங்களோட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறவர்கள், தங்களோட தேவைகளுக்காய் ஜெபிக்கிறவர்கள் ஏராளமா இருக்கிறார்கள். அது தப்பே இல்லை. நமக்காய் ஜெபிக்கணும், நம்மளோட தேவைகளுக்காய் ஜெபிக்கணும், உண்மை. ஆனால் அதுவே அது மாத்திரம் நம்மளோட ஜெபமா இருக்கக்கூடாது. நம்மட கண்களுக்கு எதிரே இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் அறியாமல் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவளாய் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும், அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும், அந்த ஜனங்களோட ரட்சிப்பை பார்க்கணும்னா இன்றைக்கு சபை தேசத்துக்காக ஜெபிக்க, அழுது போற ஆத்மாவுக்காக ஜெபிக்க சபையில ஒரு ஜபாவி எழுப்பணும், சபையில ஜெபிக்கிறதுல கத்தரி எழுப்பணும். எல்லார் கண்களை போடுங்க, எல்லாரும் கண்களை போடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்களை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறையா? ஆண்டவரே, தேசம் இன்றைக்கு சபைகளில் மத்தியிலே ஒரு பெரிய ஜபாவை ஊற்று. ஆண்டவரே, வேண்டுதலின் நாவினால், விண்ணப்பங்களின் நாவினால ஜனங்களை நிரப்புங்கப்பா. சபை ஜெபிக்கிற எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாயில திறந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை சபைகளுக்குள்ளாய் கொடுக்கட்டும். தங்களுக்காகவே ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த சுயநலத்தின் ஜபங்கள் இன்றைக்கு சபைகளில் நிறுத்தப்படட்டும். இன்றைக்கு சபை தேசத்துக்காய் கதறி அழுவதற்கு, தேசத்து ஜனங்களுக்காய் கண்ணீர் விட, தேச தலைவர்களுக்காய் ஜெபிக்க, தேசத்தில் அழுந்து கொண்டிருக்கிற ஆத்து மக்களுக்காய் கதறி ஆட. ஆண்டவருக்கு சொன்னாரே, சுவர் திறப்பில் நிற்கவும் சுவர் அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்னாரே. அது யாரை தேடுகிறாய்? என் தேசத்திற்காய் கல்வாரி சிலுவிலே ஆண்டவர் சிந்தன ரத்தம் வீணாய் போகாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த தேச ரட்சிப்பை காண வேண்டும் என்றால், இந்த தேசத்து தலைவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்றால், தேசத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப வேண்டும். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவர் எனக்குள்ளே அந்த ஜெபாவை ஊற்றுங்க. தொலைக்காட்சி முன்பாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, ஆன்லைனில் பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரா, நீங்கள் வாயில் திறந்து ஜெபிங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜபம் எனக்கு வேண்டும், அப்படிப்பட்ட ஜப ஆவினா நீர் என்ன நிரப்புங்கப்பா. அன்றைக்கு அன்றைக்கு ஜான் நாக்ஸ் ஜபித்தானே, அன்றுவரை எனக்கு ஸ்காட்லாந்து தேசத்தை தாரும், இல்லைன்னா நான் செத்து போறேன், எனக்கு வேண்டாம். என் தேசம் அழிந்து கொண்டிருக்கும் போது நான் மாத்திரம் இயேசுவை அறிந்து இயேசு நன்மையை நான் அனுபவிக்க வேண்டாம். ஆண்டவரே, என்னோடு கூட என் தேசமும் நன்மையை காண வேண்டும் என்று அவன் ஜெபித்தானே. அவ்விதமாய் தேசத்துக்காய் கதறி அழுகிற ஊரா காப்பாள ராதானா, ஒரு ஜப ஆவி, ஒரு ஜப அபிஷேகம். எல்லாரும் ஜெபிங்க. எல்லா திருச்சபை மக்களுக்குள்ளே தேசத்துக்கு தேசத்துக்காய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு ஜப அபிஷேகத்தை கத்தர் ஊற்றட்டும். தேசத்தின் ஜனங்களுக்காய் கதறி அழுகிறதான ஒரு ஜப அபிஷேகத்தை கத்தர் ஊற்றட்டும். இன்றைக்கு திருச்சபைகள் எழுபட்டும், திருச்சபைகள் ஜெபிக்க எழுபட்டும். திருச்சபைகள் சபை சபையா திறப்பின் வாயிலே நின்று தேசத்துக்காய் பருதவிக்கிறதான ஒரு ஜப அபிஷேகம் எல்லாருக்குள்ள ஊற்றுவீராக. எங்கள் தேசத்தில் எல்லா ஊழியர்களுக்குள்ளாய் தேசத்துக்காய் கதறி அழுகிற ஒரு ஜப ஆவி ஊற்றுவீராக. சபையில் திருச்சபையில் இருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்குள்ளாய் கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு ஜப ஆவினால் கத்த நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. சபைகள் ஜெபிக்க போகிறது, இனி சபைகள் ஜெபிக்க போகிறது, இனி சபைகளிலே ஜபம் நேரம் அதிகரிக்கப்பட போகிறது. எல்லா திருச்சபைகளிலும் தேவனை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு அழுகிற ஜப நேரத்தை பரிசுத்த ஆவியானவர் அதிகரிக்கப்பட போகிற கரங்களை தட்டி, எல்லா விசுவாசத்தை நல்ல கைகளை தட்டி நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா ஒருமனப்பட்டு தேவ நாட்களிலே தேசத்துல ஜப ஆவிய கத்தர் ஊற்றுவது மாத்திரமல்ல, நம் ஜபிக்க போற ஒரு காரியம், ஓ ராமா நாமா ஸ்ரீ ஆந்தனா, இந்த நாட்களிலே நம்முடைய பாரத தேசத்துல திருச்சபைகள் உபத்திரவத்தை சந்தித்து கொண்டு வருகிறது. திருச்சபைகளில் அநேக உபத்திரவங்கள் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. வட தேசத்தில் அநேக ஊழியர்கள் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு
சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேச பட்டணங்களிலும் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய தமிழகத்திலும் பல இடங்களிலே ஆராதனை நடத்தப்பட முடியாமல் பல எதிர்ப்புகள் வருகிறது. இன்றைக்கு நாம் எல்லாம் ஜெபிக்க போறோம். திருச்சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணணும். நல்ல வாய்களை திறந்த ஒரு ஆமே சொல்லுங்களே. அல்லேலூயா. எல்லா திருச்சபைகளுக்கும் இன்றைக்கு உபத்திரப்படுகிற ஊழியர்களையும் உபத்திரத்தில் கூட கடந்து போகிற திருச்சபை மக்களையும் கர்த்தர் பலப்படுத்த எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த நாட்களிலே சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும். ஆதியாப்புஸ்தல காலத்தில் சபைகளுக்கு விரோதமாய் எழும்பின சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றினாரே, அதே போல இந்த நாட்களிலே திருச்சபைகளுக்கு உரதமாய் கொக்கரித்து கொண்டிருக்கிற எல்லா அநேக சவுல்கள் இருக்கிறார்கள். அந்த சவுல்களை கர்த்தர் நமக்கு அடையாளம் காண்பித்து கொண்டிருக்கிறார். அந்த சவுல்களை எல்லாம் கர்த்தர் பவுல்களாய் மாற்றுவாராக. திருச்சபைகளுக்கு உரதமாய் கொக்கரித்து கொண்டு திருச்சபைகளுக்கு உரதமாய் ஓரா மாசி அந்த நியாதனா எதிர்த்து காரியங்களை எதிர்த்து பேசிக்கொண்டு திருச்சபைகளின் வளர்ச்சிகளுக்கு உரதமாய் தேவ பிள்ளைகளுக்கு உரதமாய் செயல்படுகிற அந்த சவுல்களை எல்லா கர்த்தர் பவுல்களாய் மாற்றுவாராக, பவுல்களாய் மாற்றுவாராக. மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆவியான தைரியப்படுத்தட்டும். விசுவாசத்திலே கர்த்தர் அவர்களை பலப்படுத்தட்டும். ஓரா காமா சுக ராம உடியாம் தனியா. திருச்சபைகள் அநேக சில திருச்சபைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, சில திருச்சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது, சிறு திருச்சபைகள் ஆராதனை நடத்த முடியாதபடிக்கு பல விதங்களில் உபத்திரத்துக்குள்ளாய் கடந்து போகிறாங்க. இந்த கல்லிமேலின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னாரே. ஒருவேளை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் விசாலமாக, நீங்கள் ஆசீர்வாதமாக, நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதே நேரத்தில் எத்தனை இடத்திலே ஊழியர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க, எத்தனை கிராமங்களிலே வேதாமத்தை எடுத்துக்கொண்டு ரோட்ல நடக்க முடியல, அவ்வளவு பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட திருச்சபை மக்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளட்டும். அவர்கள் விசு உபத்திரவத்தினாலே விசுவாசத்திட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு விசுவாசத்து அவர்கள் தைரியமாய் இருக்கட்டும். திருச்சபைகளை விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். திருச்சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சவுல்களையும் கர்த்தர் பவுல்களாய் மாற்றட்டும். எல்லாரையும் கத்தர் மாற்றுவார். அவர்கள் அறியாமையினாலே கத்தர் செய்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் கத்தர் அவர்களின் கண்களை திறப்பார் என்றால் அவர்கள் எல்லாரும் கத்தர் பட்சத்தில் வருவார்களே. கரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க, கத்தர் அதை செய்ய போகிறார். யாரெல்லாம் திருச்சபைக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அவர்கள் எல்லா திருச்சபையின் பட்சமாய் திரும்பி வருகிறதை நம்முடைய கண்களினால் நான் பார்க்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. கத்தர் அப்படியே செய்ய போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரகாசிப்பதாக நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல கணத்தை மகிமையும் துதிங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ராஜாதி ராஜாவாகிய ஒவ்வொருவருக்கும் ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரியும், முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரியும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரியும், கர்த்தர் செய்த சகலவாத மறவாது. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தொலைபேசி இந்த தொலைக்காட்சியிலே சில தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுக்கிறது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபம் தேவையானால், உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களை இந்த தொலைபேசி எண்ணில் அழைங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.
Amen. God bless you.